முரளிக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குங்க. அது நீ எப்படி சொல்லுவாங்க? ஆமா எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? இது எங்க இங்க என்னங்க இது? என்னடே புது பொண்ணை பார்க்கலான்னு வரப்ப பழைய பொண்ணை வந்துருச்சே. ஆமாங்க என்ன இது அபசகுன மாதிரி? இல்லம்மா இது சுபசகுனம். நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு வேண்டியவ. ஏ உங்களுக்கு கொடுத்தா? மகமாயி இது என்னடி சோதனை? சோதனை இல்லைங்க, உங்க மகனுக்கு ஏற்கனவே முடிவு செஞ்ச மாதிரி உமாவை கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடி யோசனை பண்ற? அருள்வாக்கு மாதிரி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லு. இல்லைங்க, நம்ம மகனுக்கு நாகதோஷம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தோம். கவலைப்படாதீங்க, உங்க மகனுக்கு நீண்ட ஆயுசும் இவளுக்கு மாங்கல்ய பலமும் இருந்தா எந்த தோஷமும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா அந்த நாகைய மகன் கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் நானும் பாக்குறேன். போதுமாடி
போதுமா, இப்ப உனக்கு திருப்தி தானே? என் மக உயிரை வாங்கிறதுக்கு நீ ஒரு அதிர்ஷ்டக்கட்டடி. பிறந்த தாய் தரப்பன முழுங்கின, தாலி கட்டணும்னு சூச்சனை முழுங்கிட்ட. இப்படிப்பட்ட வருத்தம் முடிச்ச உன் முகத்துல முடிக்கவே பாவம். என் புள்ள பணத்தை கூட நீ தொடக்கூடாது. என் புருஷ பணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் கேக்குறேன், பெத்தவங்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை கட்டினவளுக்கு உண்டு. என்ன இங்க போராட வந்தியா? உங்களோட இல்ல, என்ன படைச்ச தெய்வத்துக்கோ எனக்கும் தான் போராட்டம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியர் அத்தனை பேர் புகழறாங்களே, அந்த மகமாயிக்கோ எனக்கும் தான் போராட்டம்.